நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நான் ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம சேனலில் நம்ம நிறைய டைம் வந்து மொதல் ஒரு சேனல் வச்சுருந்தோம். ஸோ அந்த சேனலில் வந்து ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒருத்தன் வந்தான், ரீல்ஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து ஜீ தமிழ்லேருந்து நமக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த சேனலை முழுசாக தூக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 8000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, மொத்தமாக தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து கிட்டத்தட்ட 33,000 மேலே ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, அதையும் ஹேக் பண்ணி தூக்கிட்டாங்க. ஓகே, இது எல்லாமே போன பிறகு திருப்பி ஜீரோலேருந்து ஆரம்பித்தோம். சேனலில் ஜீரோலேருந்து ஆரம்பித்தோம். இப்போ 4000 மேலே போயிட்டுருக்கு, 4500 மேலே சப்ஸ்கிரைப் போயிட்டுருக்கு. ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்லேயும் கிட்டத்தட்ட 1000 கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்காங்க ஃபாலோவர்ஸ். ஸோ ஓகேவா, என்ன பண்ண திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சேனலுக்கு இந்த புது சேனலுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அப்படி ஸ்ட்ரைக் கொடுத்தது யார் அப்படின்றத பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். சோட்டா பீம் வீடியோ போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபுல் மூவிஸ் போட்டிருந்தோம், அது 3 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஃபேர் யூஸ் பாலிசி படி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் தான் யூஸ் பண்ணோம், அவங்களுடைய கண்டென்ட் எதுவுமே யூஸ் பண்ணலாம், வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் யூஸ் பண்ணோம். அது ஃபேர் யூஸ் பாலிசியில் வரும், அவைலபிள் தான், அது யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஃபேர் யூஸ் பாலிசியில் இருக்குது. ஒரு கேரக்டரையோ இல்லை ஒரு மூவிஸையோ ரிவ்யூ பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் ஃபேர் யூஸ் பாலிசி படி வரும். பட் ஆனால் இவங்க அதை எதுவுமே யோசிக்காமல், கன்சிடர் பண்ணாமல், எனக்கு கிளைம் கொடுக்காமல், ஒரு மெயில் பண்ணாமல், இல்லை ஒரு வார்னிங் கொடுக்காமல் நேரடியாகவே அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கையும் கொடுத்து விட்டுருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கோல்டன் டிவின்னு சொல்லி ஒரு சேனல், ஓகேவா? அதில் வந்து 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அந்த சேனல் நமக்கு வந்து அவங்க சேனல்லேருந்து நம்ம கண்டென்ட் எடுத்து போட்டு அவங்க அதிகமாக சம்பாதிச்சிடும் போகிறது கிடையாது. அவங்களுடைய ப்ரொமோஷனும் நமக்கு, அதாவது அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம குறைக்க போகிறதும் கிடையாது. நீங்கள் பண்ணுறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கார்ட்டூன்ஸ் சொல்லிக்கிட்டு வரலாற்றை கடத்திட்டு இருக்கீங்க, அது வேறு மாதிரி கடத்திட்டு இருக்கீங்க. இதை நம்ம சொல்கிறதுக்காக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நான் சொன்ன ஒரு விஷயம் கூட பேசுறதுட்டல, எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு சரியான ஆளாக இருந்தீங்கன்னா எங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் கொடுத்துருக்கலாம், இல்லை வார்னிங் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் வீடியோ கூட ரிமூவ் பண்ணிருக்கலாம் யூடியூப் மூலியமாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வீடியோ ஒரு ரிமூவ் பண்ணதும் இல்லாமல், பர்மிஷனே இல்லாமல் சேனலுக்கு ஸ்ட்ரைக் வேறு கொடுத்துருக்கீங்க. அப்படி ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், எனக்கு புரியல. எவ்வளவோ கண்டென்ட் போட்டுட்டு இருந்தோம், இப்போ நம்ம ரொம்ப நெருக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப டீட்டெயிலாக பேச ஆரம்பிச்சிட்டோம். என்னைக்கு நம்ம டீட்டெயிலாக முக்கியமான ஆளை பற்றி பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு எந்த வழியில் வேணால் அவங்க உள்ளே வருவானுங்க. இந்த சோட்டா பீம்ன்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. கார்ப்பரேட் கையில் தான் இப்போ வந்து யூடியூப் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக யூடியூப் உருவாக்குனதுக்கு காரணமே சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் மேலே வரணுன்னு இருக்காங்க தான். தனிப்பட்ட முறையில் ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ் உருவாகிறதுக்காக தான் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மே அதுக்கு தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட ஒன்றை வந்து இப்போ கார்ப்பரேட் மோனோபொலி பண்ணிகிட்டு இருக்கு. மொதல் பிகேனுட்ஸ் காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்ரூம் டூர்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் சாரியம்மா பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து டி சீரிஸ் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு, சப்ஸ்கிரைபர் ஆர் கவுண்ட் அதிகமாக வந்து பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி வடக்கன்ஸ் அதிகமான பெரிய சேனல்ஸ்லாம் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி லோக்கலில் நம்ம சேனலும் தமிழ் சேனலுமே இதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்ப்பரேட் வீஸ் சோலோ கிரியேட்டர்லாம் அமைதியாயிருச்சு. பட் இப்போ திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா, சோலோ கிரியேட்டர்ஸ் கிடையாது, நம்மளை மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க மக்களை. இது வந்து அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு ஆள் ரொம்ப 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 கம்மி. அந்த ரொம்ப ரொம்ப கம்மி ஆளையும் நீங்கள் வளரக்கூடாதுரா, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஏறக்கூடாதுரா, நீங்கள் விஷயத்தை பேசக்கூடாதுன்றதுக்கு எவ்வளோ அடக்குமுறை. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு, இன்னும் 2 ஸ்ட்ரைக் வந்து அந்த சேனல் காலி. ஸோ இதுக்கு மேலே அதை மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது. நம்ம மெயிலும் போட்டிருக்கோம், எல்லா அட்டாச்மெண்ட்டும் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ மெயில் பண்ணியாச்சு, அவங்க என்னென்ன ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எந்த ஒரு
எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ சோலோ கிரியேட்டர் இங்கே சர்வே பண்ணவே முடியாது. அதே மாதிரி நம்மள மாதிரி மக்களுக்கு விஷயம் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரமாட்டேன். இப்போ புரியுது அவங்களுக்கு ஏன் இப்படி வந்து பேச மாட்டானுங்க மக்கள்னு. பேசணும்னா இதான் நடக்கும், சம்பாதிக்கவும் முடியாது, சர்வே பண்ணவும் முடியாது, ஏற்றுக்கவும் மாட்டானுங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்குள்ளே தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் கிவ் அப் பண்ண போகிறது கிடையாது. இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், அந்த சேனலோட லிங்க்கை நான் கீழே தரேன், எல்லாருக்கும் குரூப்ஸ்லையும் போட்டு விடுறேன். அந்த சேனலில் தான் இனிமேல் புது வீடியோஸ்லாம் வரும். எப்போ அந்த சேனலில் ஸ்ட்ரைக் எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் இதில் சேனல்ஸ் வீடியோ வராது. மோஸ்ட்லி புது சேனலில் தான் நான் வீடியோ போகிறதா இருக்கேன். ஏன்னா அந்த சேனலில் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துருக்கணும். ஏன்னா பேக்கப் சேனல் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உடனேலாம் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ புது சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலில் வந்துடும், நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அவன் வந்து இவ்வளோ தான் மோனோபொலி பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அடுத்தடுத்து ஏன்னா பண்ணுற வேலை நான் பண்ணுறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ண போகிறீங்க, சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் தான் பண்ண போகிறீங்க. ஸோ எஃபெக்ட் நம்ம தான் போட்டுருக்கோம். ஸோ அந்த எஃபெக்ட் போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த சேனலில் பார்க்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸும் அந்த சேனலுக்கு வாங்க, நம்ம யாருன்னு இருக்காதுவோம். நீ இந்த சேனலில் தூக்கினாலும் அடுத்த சேனல் வருவேன், அடுத்த சேனல் தூக்கணும்னு அடுத்த சேனல் வருவேன். நான் மட்டும் வரது இல்லாமல் பார்க்குற நீங்களுமே சப்போர்ட் இருக்கீங்கன்னு நீங்கள் காட்டணும்னா இதை தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அவன் யோசிப்பான், இவனை எத்தனை சேனலில் தூக்கணாலும் அவன் வருவான் இடான்னு சொல்லிட்டு அவன் பெசாமல் இருப்பான். ஸோ நம்ம தான் முன்னெடுத்து பண்ணணும். எனக்கு வேறு எதுவும் இது பேசணும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இவன் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு மெயிலும் பண்ணியாச்சு. ஏன்டா கார்பரேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு நியாயம் வேணாமாடா, ஒரு ஃபேர் யூஸ் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அந்த பாலிசியை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மேல்நாடியே டிஸ்க்ளைமரும் போட்டுறோம், கீழேயும் டிஸ்க்ளைமர் போட்டிருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் போட்டுமே இதை பண்ணுற அப்படின்னா உன் விஷயம் வெளியே வந்துருக்கணுன்றது எவ்வளோ தெளிவாக இருக்கு. உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆமாம், நம்ம சாதாரண ஆட்கள் தானே, நமக்கு பின்னாடி என்ன கார்பரேட்டாக இருக்குது. ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பேஜில் வந்து 1500 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. அந்த 1500 ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்காக 100K ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு சேனல் வந்து, அதாவது ஒரு பேஜ் வந்து என்கிட்ட பேசுது. வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, ப்ரொமோஷனுக்காக 100K ப்ரொமோஷன், 100K இருக்கக்கூடிய நீங்கள் 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் எதுக்கு வரீங்க? அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த கிட்டத்தட்ட இந்த சிமிலராக அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு இன்ஸ்டாகிராமில் 2 நாள் முன்னாடி. இது இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கோல் மாலான ஆள் உள்ளே வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு சிமிலராக. இதுக்கு எனக்கு காரணம் என்ன? அவனுங்க என்ன பண்ணுறானுங்க? நீ இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்களா இன்டைரக்டாக? என்ன இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். நான் சொல்லக்கூடிய விஷயமோ பேசக்கூடிய விஷயமோ தேவையில்லாத கிடையாது. எங்கள் மக்களுக்கு நாங்களே தெரிஞ்சுக்கணும். நாங்கள் தெரிஞ்சுக்கல கடைசி வரைக்கும் நாங்கள் ஆட்டு மந்தையாக இருந்துட்டு போய் சாகணும். அப்படி ஆட்டு மந்தையாக சாக நான் விரும்பலை. ஸோ நான் விரும்பலைன்றதுனால வெளியே வந்து சொல்கிறேன். இது என்ன போல் ஆட்களுக்கெல்லாம் இதை போய் சேரணுன்றதுக்காக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நீங்கள் மட்டும் ஆள் கிடையாது, நீங்களே எங்களை மாதிரி கீழேருந்து மேலே போய் அவங்க கூட சேர்ந்தவங்க தான். நாங்களும் வரோம். இது வந்து உங்களுக்கு இப்படியே விட்டு போயிட முடியாது. இது அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக தேவை. அது இல்லைனா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் கடையை சத்துட்டு பேசுகிறேன். எனக்கு யூடியூப்பில் 1000 கண்டென்ட் இருக்குது. என்னால் என்ன வேணால் பண்ணிட்டு சர்வே பண்ணிட்டு போயிட முடியும். அடுத்து கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானா செய்கிறாங்க, இன்னமும் மீடியா ஃபீல்டுல தான் இருக்கானுங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப்சீரிஸ் நான் பாட்டு போயிடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னால் இதை விட்டுட்டு போக முடியல. இதுதான் என்னுடைய கெரியர்னு எடுத்துட்டீங்க. இப்போ பேசாமல் அமெரிக்காவுக்கே போயிடுச்சு வச்சு. இல்லை, இதான் என் ஊர், இதை விட்டுட்டு நான் எங்கடா போவேன், இதுக்கு நல்லது செய்யாமல் விட மாட்டேன். எப்படி சிவாஜி இதான் செய்யணும்? நம்ம இது வேறு யாரும் செய்ய மாட்டாங்க, நம்மளாம் செய்வோம்னு சொல்லி இறங்கியிருக்கேன். இதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புது சேனலோட லிங்க்கை கொடுக்குறேன், எல்லாரும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி நம்ம முதலிருந்து ஆரம்பிப்போம், இதை விடக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம பண்ணுவோம். அந்த சேனல் நம்ம டேக் பண்ணியே போடுவோம். அந்த சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் போட்டுக்கிட்டே உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. ஸோ அந்த ஆதரவை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது தேவையில்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அடுத்த சேனலில். என்ன பண்ணுவான்னு தெரியல. 27 வருஷம் நடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல.